ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சுவை சமையல். இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 5 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தோடு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 1/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா கூட்டானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் சிக்கன், நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு சிக்கனும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பாதி அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. நமக்கு 2 வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை நம்ம அந்த கிரேவியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவி நல்லா திக்கானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி ரைஸ் கூட சப்பாத்தியோட பிரியாணியோட சைட் டிஷ்ஷுமா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.